ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை 11 நாட்கள் சிறப்பு யாத்திரை வரும் அக்டோபர் 10 அன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. முன்பதிவுக்கு 7305858585. உக்ரதெய்வம்னு வந்து அவங்க ஷியர்ஸ் ஒன் வெர்ஷன் ஆஃப் தட். ஆனா என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்களோட சுபாவமே அதுதான், அவங்களோட நேச்சரே உக்ரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. அப்புறம் எல்லா அம்மனுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைம்ல வந்து ஏதோ ஒரு அசுரனை கொண்டிருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு தானே கும்பிடுறோம். ஸோ உக்ர தெய்வம்னு வெளியில் சொல்றாங்க இல்லையா, அதுவே வந்து கரெக்டான ஒரு வெர்ஷன்ல அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் வந்து கோயில் போய் நம்ம தான் அந்த கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, நீங்கள் ஒரு கடவுளை புதுசாக கும்பிட ஆரம்பிக்கிறீங்கனாலே அதுக்கு முதல்ல அந்த கடவுளோட சித்தம் வேணும். அவங்க தான் வந்து ஓகே இவங்க என்ன கும்பிட்டோம் அப்படின்னு உங்களை சூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோன்னா நம்ம அவங்கள சூஸ் பண்ணி கும்பிடுறோம், நான் இவங்களை கும்பிடலாமா இல்லைம்மா. நீங்கள் அவங்கள கும்பிட்டாலுமே வந்து அவங்களோட அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும்னா அவங்க மனசு வச்சா தான் முடியும். வாராஹியம்மன் ஏன் அவ்வளோ நல்லா தெரிய வர்றாங்கன்னா, வாராஹியம்மன் பூமிக்கான கடவுள், நிலத்துல விளையறது நிலம் ரிலேட்டட் விஷயங்கள்ல தங்கம், உங்களுக்கு தங்கம் வேணா வாராஹியம்மன் கிட்ட கும்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு தங்கம் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கும்பிட ஆரம்பிப்பாங்க, உடனே போய் தங்கம் நிறைய வாங்குவாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க லைஃப்ல அவங்க வந்துட்டாங்க, நீங்க அவங்களுக்கு வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியாம நிறைய பிரச்சனை உங்களை சுத்தி போயிட்டு இருக்கும். தெரிஞ்சும் பிரச்சனைகள் போகும், தெரியாத பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கும். நம்ம முன்னாடி ஒண்ணு பேசுறவங்க பின்னாடி அதே பேசுவாங்களான்னு நமக்கு தெரியாது. அது எல்லாமே வாராஹியம்மன் காமிச்சு கொடுப்பாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஜீவிதா மெய்யப்பன் மேம். அவங்க பல பேர் வராகியம்மன் பத்தி பேசுறதுக்கு பயப்படும் பொழுது நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம நினைக்கிறத தாண்டி வராகியம்மன் கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அதான் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இந்தியால இல்ல, கனடால இருந்து உங்களை இந்த சேனல் வழியா மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே மேம். நிறைய விஷயங்கள் நீங்க உங்க சேனல்ல பேசிட்டு இருக்கீங்க நான் பார்த்துருக்கேன். யாருமே பெருசா கையில எடுக்காத ஒரு விஷயம், அதாவது உக்ர தெய்வத்தை வந்து வீட்டுல வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வராகி அம்மனை பத்தி தொடர்ந்து பேச காரணம் என்ன மேம்? சி, வராகி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க எல்லாருமே அம்மன் பத்தி பேசுறாங்க. ஆனா அம்மனுக்கு வந்து ரொம்பவே பழைய வரலாறு இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பூமியில இருக்கிறது எல்லாத்துமே, உங்களுக்கு நீங்க பூமியில வாழ்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் அவங்க. ஏன்னா எல்லா தெய்வமும் வந்து ஒவ்வொரு சில விஷயத்துக்கு வருவாங்க, ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து நீங்க வாழ்றதுக்கு உனக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்னு வரவங்க தான் இவங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் யூனோ அவங்கள உக்ர தெய்வம்னு வந்து அவங்க ஷியர்ஸ் ஒன் வெர்ஷன் ஆஃப் தட். ஆனா என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்களோட சுபாவமே அதுதான், அவங்களோட நேச்சரே உக்ரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா நம்ம கடவுள்ங்க எல்லாருமே ஏதாவது ஒரு போருக்கு போயிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கடவுள் பாத்தீங்கன்னா நம்மளோட கும்பிடுற கடவுள், அதாவது மெஜாரிட்டி கடவுள், அவங்க எல்லாருமே போர் புரிஞ்சிருக்காங்க. அப்ப போர் புரிஞ்சாலே அவங்களுக்குள்ள அந்த உக்ரதன்மை இருந்தா தானே போர் புரிய முடியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அவங்க வாராகி அம்மனுக்கும் போர் புரியுற டைம்ல வந்து அவங்களோட உக்ர சுரூபம் வரும், ஆனா மீதி டைம்ல அவங்க எப்பவுமே சாந்த சுரூபம் தான். அதேதான் வந்து எல்லா கடவுளுக்கும் பாத்தீங்கன்னா, பெருமாள் போர் புரிஞ்சிருக்காரு, முருகர் போர் புரிஞ்சிருக்காரு, சிவன் வந்து பாத்தீங்கன்னா சிவன் மாதிரி ஒரு ருத்ர சுரூபம், எல்லாரை விடவே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சுரூபம் இல்லையா. அப்புறம் எல்லா அம்மனுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைம்ல வந்து ஏதோ ஒரு அசுரனை கொண்டிருக்காங்க. மகிஷாசுர மர்தினியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு தானே கும்பிடுறோம். ஸோ உக்ர தெய்வம்னு வெளியில் சொல்கிறாங்க இல்லையா, அதுவே வந்து கரெக்டான ஒரு வேர்ஷனில் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க போருக்கு போகும்போது உக்ர சுரூபினியாக இருப்பாங்க. அந்த புரிதல் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது, அது ஒன்று தாம்மா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடுறவங்கள நீங்கள் கேட்டு பாருங்களேன், வாராகி அம்மன் எனக்கு தெரிஞ்சு லட்ச கோடிக்கணக்கான பேர் வந்து வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் எல்லாமே நல்லது தான் நடந்துட்டு, அதனால அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம், தேவையில்லாத பயம் இதெல்லாம். ஓகே. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கடவுள்கள் மாதிரி கிடையாது, வராகி அம்மனை நம்ம கும்பிடணும்னா அவங்களுடைய ஆசி ஃபஸ்ட் நம்ம கிடைக்கணும், கிடைச்சா மட்டும்தான் நம்ம அவங்களை கும்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா மேம்?
இது வாராகி அம்மனுக்கு மட்டும் இல்லம்மா, எல்லா கடவுளுக்குமே இது ஒரு உண்மையான விஷயம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் வந்து கோயில் போய் நம்ம தான் அந்த கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க ஒரு கோயில் போறீங்கனாலே, இல்ல நீங்க ஒரு கடவுளை புதுசா கும்பிட ஆரம்பிக்கிறீங்கனாலே, அதுக்கு முதல்ல அந்த கடவுளோட சித்தம் வேணும். அவங்க தான் வந்து ஓகே இவங்க என்ன கும்பிட்டோம் அப்படின்னு உங்களை சூஸ் பண்றாங்க. நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம அவங்கள சூஸ் பண்ணி கும்பிடுறோம். கேட்குற கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். நான் இவங்களை கும்பிடலாமா? இல்லைம்மா, நீங்கள் அவங்களை கும்பிட்டாலுமே வந்து அவங்களோட அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும்னா அவங்க மனசு வச்சாதான் முடியும். ஸோ வாராகி அம்மன் பொறுத்த வரைக்குமே அதே தான். பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் பற்றி கண்டினியூஸாக திடீர்னு தெரிய வரும். ஏன் இவ்வளோ வருஷமாக இருக்காங்க, ஏன் தெரிய வரல உங்களுக்கு? ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் இப்போ தெரிய வருது, ஒரு சில பேருக்கு ஒரு 5-10 வருஷம் முன்னாடி தெரிய வந்திருக்கு. அந்த டைம்ல அவங்க தான் உங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வரணும்னு நினச்சி உங்கள் கண்ணில் தென்படுறாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம், அதை ரிவர்ஸாக எடுத்துக்கிறோம். அதுவும் என்னுடைய கேள்வியாக தான் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வராகியம்மன் ஒரு கடவுள் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. சமீபத்தில் தான் வராகியம்மனை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இப்பதான் வராகி அம்மன் தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லேட்டஸ்ட் இந்த ஃபியூ இயர்ஸ்ல பாத்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய அசம்பாவிதமான உலகத்துக்கே ஆபத்து தர மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. கோவிட் வந்தது, அதுக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் இன்னும் இங்கங்க எர்த்குவேக்ஸ் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறமும் வந்துட்டு இருக்கு. இப்போ வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வைல்ட் ஃபயர்ஸ் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அண்ட் நடுவில் கூட நீங்க பாத்தீங்களா தெரியாது, பயங்கரமான மின்னல் வந்து ஒரு பர்டிகுலர் நைட் வந்து நிறைய வந்தது. நீங்க நோட் பண்ணீங்களா, அங்க நம்ம தமிழ்நாட்டிலயே வந்தது. ஸோ இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இட் இண்டிகேட் சம்திங். யுகம் வந்து பாத்தீங்கன்னா மாறுதலுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்க மாதிரிதான் தெரியுது. ஸோ எல்லாருமே இப்போ ரீசன்ட் டைம்ல இவ்வளோ நாள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி ஆன்மீகம் பத்தி வெளியில அவ்வளோ பேசாதவங்க கூட எல்லாருமே இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா கனடால இருக்கவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஸ்பிரிச்சுவலா மாறிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஒயிட் பீப்புளே நான் சொல்றேன், அவங்களே ஸ்பிரிச்சுவலா மாறிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு மாற்றத்தை குறிக்குது. இந்த மாற்றத்துக்கான நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் மட்டும் இல்ல, நிறைய கடவுள் வந்து அவங்களை எக்ஸிபிட் பண்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. நான் இருக்கேன், நீங்க வந்து இவ்வளவு நாள் என்ன நினைச்சு கும்பிட்டு இருந்தீங்க, ஆனா நான் இருக்கனா இல்லையான்னு தெரியாம கும்பிட்டு இருந்தீங்க. இந்த டைம்ல வந்து அந்த மனுஷங்களுக்கும் கடவுளுக்குமான அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறையிற நேரம் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் வாராகி அம்மனுக்கும். வாராகி அம்மன் ஏன் அவ்வளவு நல்லா தெரிய வர்றாங்கன்னா, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன வாராகி அம்மன் பூமிக்கான கடவுள், ஓகேங்களா? நிலத்துல விளையறது, நிலம் ரிலேட்டட் விஷயங்கள்ல தங்கம், உங்களுக்கு தங்கம் வேணா வாராகியம்மன் கிட்ட கும்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு தங்கம் கிடைக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கும்பிட ஆரம்பிப்பாங்க, உடனே போய் தங்கம் நிறைய வாங்குவாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உலகத்துல தேவையான வெல்த், ஸோ உலகத்தோட அந்த பிளெயினோட அவங்க ஒட்டி இருக்கிறதுனால இவங்களோட எக்ஸிபிட் ஆறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது கம்பேர்ட் டு ஆல் அதர் காட்ஸ். அதுதான் ஸோ இந்த அப்படி இப்போ ஒருத்தவங்களோட லைஃப்ல வாராகியம்மன் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்களுக்கு வராசி அம்மன் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? உங்க லைஃப்ல வாராகியம்மன் வந்துட்டாங்க அப்படின்னாலே நீங்க வாராகியம்மன் பத்தி கேள்விப்பட ஆரம்பிப்பீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க. சில பேருக்கு வந்து கனவுல ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, தெரியவே தெரியாது அவங்களுக்கு. ஆனா கனவுல வந்துட்டு இந்த தெய்வம் யாரு, டிஃப்ரெண்டா இருக்காங்களே, கொஞ்சம் கொஞ்சம் விநாயகர் மாதிரி இருக்காங்களேன்னு யோசிச்சு அப்புறம் போய் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க வர்றதுக்கான அறிகுறி. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீரியஸான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் இதை எப்படி எக்ஸாம்பிள் சொல்றது, இப்போ ஒரு ஒரு படத்தை பத்தி சொல்றாங்கன்னா, இந்த படம் நீ பாத்தியா, அந்த படத்துல இப்படி இருக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆகும் தெரியுமா. அதே தான் இங்க அம்மனுக்குமே அதே தான். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கும். அப்போ அது அது எதுக்கான அறிகுறின்னா, அவங்க தான் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட அவங்கள பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்க பின்னாடி அதே பேசுவாங்களான்னு நமக்கு
தெரியாது, அது எல்லாமே வாராகியம்மன் காமிச்சு கொடுப்பாங்க. சி உங்களுக்கு ரொம்ப தத்ரூபமா காமிச்சு கொடுப்பாங்க, இவங்க வந்து உனக்கு பின்னாடி இதைதான் பண்றாங்க பாரு அப்படின்னு. ஸோ ஒன்னு ஒன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நீக்கிடுவாங்க. பீப்புளை மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கு, அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுற ஊதியம் கிடைக்கிறது இல்லை, உங்களை வந்து அங்க வேலை வாங்கிட்டு அவங்க பெருசா உங்க குரோத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, உங்களை அடுத்த லெவல் போக விட மாட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ண கையோட உங்களுக்கு அதை விட அதிகமான நல்ல வேலை கிடைக்கிறதையும் வந்து அவங்க வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த அந்த வாராகியம்மன் வந்த உடனே திடீர் திடீர் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சில பேர் திடீர் விஷயங்கள் நடக்கிறது இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகலைன்னா திடீர்னு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டைட்டன் ஆகிறது மாதிரி, யூனோ அது அதை விட்டு நீங்கள் போகணும் இல்லையா, எப்படி நீங்கள் விட்டு போவீங்க, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். அதை பார்த்து சில பேர் பயந்துடுறாங்க. ஆனால் அது வந்து அவங்களோட நல்லதுக்கு அப்படின்றது நீங்கள் அதை அனுபவிச்சு முடிச்சு வெளியில் வந்து நீங்கள் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போது தான் எவ்வளோ நல்ல விஷயம் நமக்கு லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கும், எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும், எதிர்பாராம பீப்புள் வந்து போக ஆரம்பிப்பாங்க நம்ம லைஃப்பை விட்டு, எதிர்பாராத ஒரு சில பேர் வர ஆரம்பிப்பாங்க, அவங்கள பத்திலாம் நமக்கு அப்பதான் தெரியும். அவ்வளோ நாள் நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு இருப்போம். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணாய்வ சரியான மொக்க அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த பொண்ணு நமக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாள் இல்லையா. ஸோ நான் ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸாம்பிள் அவங்க லைஃபுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் வாராகியம்மன் நம்ம லைஃப்பில் வந்துட்டாங்கனாலே. ஓகே மேம். இன்னும் ஒரு சில பேர் இந்த சென்னையில் ரொம்ப பிரபலமாக இருக்கவங்களாம் வாராகியம்மன் பற்றி பேசும்பொழுது ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் அம்மன் கொண்டு வந்து வீட்டில் வச்சோம், முதல் நாளில் வந்து திடீர் திடீர்னு சவுண்டு கேட்குது, ஏதோ ஒரு அம்மான விஷயம் நடக்குது வீட்டில். அதுக்கப்புறம் அம்மன் கனவுல வந்து என்னையே பாக்ஸ்ல வச்சு கொண்டு வந்தீங்க, என்னை வந்து தேர்ல கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க பூஜை பண்ணி அம்மனை தேர்ல கொண்டு வந்து அங்கிலிருந்து எங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான அம்மான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது? இது நான் திரும்ப அதே விஷயம்தான். ஏன்னா இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் ஆன அந்த இடைவெளி கம்மியா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நாள் வந்து கடவுள்னா கோயில் போய் கும்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து அவங்க வீட்டில் அவங்க ப்ரெசன்ஸ் தெரியுது சொல்ல, அதுதான் மனுஷம் சொல்கிறீங்களே, வீட்டில் அவங்க ப்ரெசன்ஸ் தெரியுது சொல்கிறாங்க, அவங்க கொடுத்தா தண்ணி குடிக்கிறாங்க, பணவும் குடிக்கிறாங்க, பால் குடிக்கிறாங்க, இதெல்லாமே வந்து சொல்லிட்டு நிறைய பார்க்க. இப்போ ஒருத்தர் நீங்கள் பண்ணாங்கன்னா முன்னாடிலாம் பாபா குடிக்கிறாரு அப்படின்னு யாராவது ஒரு வீடியோ போடுவாங்க, நமக்கு அது வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாருமே பண்ணுறாங்கன்னா எல்லாருமே எப்படி அதை பண்ண முடியும் இல்லையா? இதோ ஒரு உண்மை இல்லாமல் நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து அது நடக்காது. ஸோ அதுக்கு ரீசனே வந்து இதுதான், ஏன்னா அந்த இடைவெளி கம்மியா இருக்கு. இடைவெளி கம்மியா இருக்க டைம்ல வந்து இதுக்கப்புறம் வர யுகம், இன்னும் சொல்ல போனா இப்ப நடந்துட்டு இருக்க நேரமே எப்படி சொல்லலாம்னா ஒவ்வொரு அசபாவிதங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ கோவிட்ல எத்தனை பேர் இறந்தாங்க ஓகேங்களா? ஸோ நம்மள வந்து நம்மள என்ன பண்றாங்கன்னா நம்மள அடுத்த கட்ட யூனோ யுகமோ அடுத்த கட்ட அந்த நேரமோ அதுக்கு போறதுக்கான நம்மள அவங்க மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் நடக்குது ஓகேங்களா. அப்போ வீட்டில் வச்சிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிய வரும், அவங்க இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை வருமா? அவங்களுக்கு நீங்க நம்பணும் அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இல்லைன்னா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தேர்ல தூக்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்களே, நீங்க வீட்டில தான் தேர்ல தூக்கிட்டு வரணுமா? அப்படி இல்லை, உங்களுக்கு அந்த நம்பிக்கை வர வைக்கணும்னு இதெல்லாம் அவங்களோட சின்ன சின்ன திருவிளையாடல்கள், வேற எதுவும் இல்லை. இல்லை நீங்க பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு உணர்வு பூர்வமா தெரியுது அப்படின்னாலே நீங்க சந்தோஷப்படலாம். ஏன்னா நம்ம வீடுன்னு இருந்தாலே எனர்ஜியில பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் ஓகேங்களா. ஒரு வீடு நடந்தாலே அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி வரும், நெகட்டிவ் எனர்ஜி வரும். அம்மன் பாசிட்டிவ் எனர்ஜியாக வீட்டில் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே அங்கே எந்த நெகட்டிவ் எனர்ஜி வரப்போகுது சொல்லுங்க இல்லையா? அவங்க இருந்தாலே உங்களுக்கு வீடு ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி இருக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி ஒரு சில சின்ன விளையாட்டுகள் அவங்க பண்ணுறது வந்து நான் இருக்கேன் இப்போ பாரு நான் இருக்கேன்னு நம்புறியா, அதுக்காக தான் அவங்க இதை பண்ணுறாங்க. ஓகே. இன்னும் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, வராகியம்மனை நீங்க வீட்டுல வழிபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்கரவள்ளி கிழங்கு வைக்கணும், ஏன்னா அம்மனுக்கு அந்த ஒரு கிழங்கு வச்சாதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் கேட்டிருந்தேன், சார் அம்மனுக்கு இனிப்புதான் பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஒரு சாக்லேட் வைக்கலாமே, ஏன் கிழங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஆனா அதுக்கு பதில் சொல்லலை.
இதுக்கு பதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, நீங்க அம்மன் பத்தி எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல, அதோ ஆர்வமா பதில் சொல்லவே ரெடியா இருக்கேன். சரி, அம்மன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, பூமிக்கான கடவுள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு கடவுளுமே நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கான விருப்பு வெறுப்பு இருக்கு, ஓகேங்களா? பிடிச்ச விஷயங்கள் சிலது இருக்கு. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு பூமிக்கு அடியில விளையறது எதுவா இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கிழங்கு வகைகள் மட்டும் இல்லாம அவங்களுக்கு கனிகளும் பிடிக்கும். அவங்களுக்கு சிகப்பு கலர் ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்கன்னா, மாதுளம் பழம், அதுக்கப்புறம் ஆமா மாதுளம் பழம், அப்புறம் பூக்கள்ல கூட செம்பருத்தி பூ, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு உங்க மேல ஒருத்தவங்க ரொம்ப அன்பா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க அம்மாவே எடுத்துக்கோங்களேன், உங்க அம்மா கிட்ட போயிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு ஒண்ணு இருக்கும், அவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வைக்கிறீங்க, அவங்க ஆசையா சாப்பிடுறாங்க. ஆனா உங்களுக்கு உங்களால அன்னைக்கு அந்த பர்டிகுலர் நாள் உங்களால சக்கரவள்ளி கிழங்கு வைக்க முடியல, நீங்க அவங்களுக்கு சாக்லேட் வைக்கிறீங்க, அம்மா வேண்டானா சொல்ல போறாங்க? இல்ல இல்லையா, நம்ம வாராகி அம்மனும் நமக்கு அம்மா மாதிரிதான். நீங்க அன்பா எது கொடுத்தாலுமே அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குன்னு பிடிச்ச விஷயம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு அதை விட பிடிச்சது யாரு? உங்களை. அப்ப நீங்க எது கொடுத்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க தானே போறாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து எதிரி தொல்லை இருக்கு அப்படின்னா வராகி அம்மனை கும்பிடணும். வராகி அம்மனை கும்பிடும்போது எதிரி தொல்லை வந்து நீங்கிடும் அப்படின்றாங்க. ஆனா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எது எதிரி தொல்லைன்னே யாருக்கும் தெரியாது. யாராவது நம்மளை பத்தி பேசினாலே அது அவங்கள நம்ம எலிமிஸா நினைக்கிறோம் இல்லையா, இப்ப ரீசன் டேஸா. உண்மையான எதிரி தொல்லை எது, அதுக்கு வராகி அம்மன் எந்த மாதிரியான நமக்கு தீர்வு கொடுப்பாங்க? நம்மளோட உண்மையான எதிரிகள் யாருன்னு நான் சொல்லுவா? சொன்னா நீங்க அதுவா கேட்பீங்க. நம்மளோட உண்மையான எதிரிகள் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த தீய குணங்கள் தாமா நம்மளோட உண்மையான எதிரிகள். நம்ம கிட்ட இருக்க எந்த மாதிரியான தீய குணங்களா வேணாலும் இருக்கட்டும், நம்மளோட வந்து அந்த யூனோ பொறாமைப்படுறது, இல்ல ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்தா அதே தான் நமக்கு நடக்கலையே அப்படின்னு பாக்குறது, அது மட்டும் இல்லாம நம்ம செய்ய மறுக்கிற சில விஷயங்களுக்கு வந்து வேற யார் மேலேயாவது வந்து நான் நல்லா வேலை செஞ்சேன், அங்க எனக்கு ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம மேல இருக்க தப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அது ஈகோ, நிறைய பேர்கிட்ட இருக்க அந்த ஈகோ பேஸ் பண்ண விஷயங்கள் அதுதான் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பிரச்சனையே, ஈகோ தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அநியாயமா கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம். நல்ல கோவம் நல்லது, ஏன்னா கடவுள்லாம் கோவப்பட்டுதா அசுரர்களை கொண்டு இருக்காங்க. நல்ல கோவம் நல்லது, அநியாயமா கோவப்படுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க தீய குணங்கள். உங்களுக்கு ஒருத்தங்க நண்பனா இருக்கிறதும் எதிரியா மாறுறதுக்கும் காரணமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த தீய குணங்கள் எக்ஸிபிட் ஆறுது, அவங்களோட அந்த தீய குணங்கள் இருக்கிறதும் ரீசன். நீங்க நல்லவங்களாவே இருந்தாலுமே அவங்களோட தீய அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈகோன்ற ஃபேக்டர் இருக்கிறதுனால உங்ககிட்ட சண்டை போடலாம். சோ எல்லாருக்கிட்ட இருக்கிற தீய குணங்கள் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எதிரியே, அதுதான் எதிரிகளை உண்டாக்குறதும் நமக்கோ சரி, இல்ல அவங்க கிட்ட இருக்கிற தீய குணங்களோ அதுதான் எதிரிகளா உண்டாக்குறது, இல்லைன்னா எல்லாருமே நண்பர்களா இருப்பாங்க. சோ வாராகி அம்மன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து இன்விசிபிளான எதிரிஸ், நமக்குள்ள இருக்கவங்க. விசிபிளான எதிரிஸ் வந்து முதல்ல ஓகே, முதல்ல நீ வந்து உன் மேல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டே, நீ வந்து இவ எனக்கு இது பண்ணிட்டான், அவன் எனக்கு என்ன என்ன பத்தி இப்படி பேசிட்டான் அப்படின்னு அதை தான் நீ கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லிட்டு அவங்கள விலக்கி வைப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு நிஜமாவே உங்க மேல அந்த அன்பு பாசம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் அன்பு பாசம் இல்லைன்னா அதை விலக்கி வைப்பாங்க. விலக்கி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எதிரிகளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவாங்க, உங்களோட நேச்சரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவாங்க. உங்களுக்கே உங்களுக்கான அந்த மாற்றம் ஏன் வருதுன்னு தெரியும் ஆரம்பிக்கும். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு தப்பான விஷயம் செய்வீங்க, இல்ல பரவாயில்ல எனக்கு இது இது வந்து அவங்க இதுதான் பண்ணாங்க, நான் இதைதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி செய்வீங்க, அதையும் அவங்க மாத்துவாங்க. இல்ல இல்ல இப்படி பண்ணக்கூடாது, அவங்க அதை மாத்துறாங்கன்றத அந்த அவங்க உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மூலமாவே உங்களுக்கு தெரியும், உங்களை அவங்க மாடிஃபை பண்றாங்க மாத்துறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதைதான் அவங்க அல்டிமேட்டா பண்ணுவாங்க. இன்னும் ஒரு விஷயம் எனக்கு கடைசியா கேட்கணும் அப்படின்னா என்னன்னா, ஒரு சில பேர் எனக்கிட்ட சொல்றது என்னன்னா, தினமும் வந்து பிரம்ம முகூர்த்த டைம்ல வராகி அம்மனுடைய மந்திரங்கள் கேளுங்க, மூல மந்திரம் கேளுங்க, நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மந்திரம்லாம் வீட்டுல கேட்க கூடாது, அதுவும் முக்கியமா வராகி அம்மன் மந்திரம் வீட்டுல கேட்க கூடாது. நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, ஆனா வீட்டுல நீங்க சத்தமா சொல்றதோ வெளியே கேட்கவோ கூடாது, அதுவும் ஒரு வகையான பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
இது உண்மையா? இதுவுமே ரீசன் வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னா, சி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ வாராகியம்மனோட எனர்ஜி அங்கே வருதுனாலே, நீங்கள் வாராகியம்மன் கும்பிட ஆரம்பிக்கிறீங்க இல்லை மந்திரங்கள் கேட்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்களோட எனர்ஜி அங்கே வர ஆரம்பிக்கும். எந்த கடவுளுக்காக இருந்தாலுமே அவங்கள கும்பிடும்போது மந்திரங்கள் கேட்கும்போது அவங்களோட எனர்ஜி அங்கே வர ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், வாராகியம்மன் எனர்ஜி அங்கே வந்தாலே உங்களை சுற்றி நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை பார்த்து பயந்து ஒரு சில பேர் சொல்கிறது தான் இதெல்லாம். அந்த மாற்றங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, அந்த மாற்றங்கள் தான் உங்கள் லைஃபே மாற்றி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மாற்றி அமைக்க போகுது. அதனால நம்ம அந்த மாற்றங்களை பார்த்து பயப்படக்கூடாது. தாராளமா வாராகியம்மன் மந்திரம் லவுடா நீங்க போடலாம். ஏன்னா வீடு ஃபுல்லா போட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தா கூட அது அண்டாது நம்மள. ஏன்னா அம்மனோட எனர்ஜி அவ்வளோ பாசிட்டிவா இருக்கு இல்லையா, அவ்வளோ எனர்ஜெட்டிக் ஃபார்ம். அவங்க வாராகியம்மன் மந்திரம் வீட்டுல லவுடா போடலாம், நீங்களுமே கூட சொல்லி பாராயணம் பண்ணலாம், நீங்க கும்பிடலாம், இதெல்லாமே வந்து எதுவுமே ஸ்டாப்பிங் ஃபேக்டர் இல்லை. வாராகியம்மன் மூல மந்திரம் போடலாம், வாராகியம்மனை நீங்க அவங்க எனர்ஜி இன்வைட் பண்றதுக்குன்னே நான் ஒரு மந்திரம் அவங்க சொல்லி நிறைய பேர் வந்து அந்த மந்திரமே கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, நீங்க போய் பாத்துக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த புண்ணு வந்து செப்டிக் ஆக கூடாது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, அந்த புண்ணு மேல இருக்க டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் பேண்டேட் போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அந்த செப்டிக் ஆகாம உங்க புண்களை வந்து ஆத்திரத்துக்கான விஷயங்கள் தான் நடக்குமே தவிர, அந்த மாற்றங்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் மாத்துறாங்கன்னா எப்பவுமே அந்த பயம் இருக்கும், புது ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்றது, அந்த ஒரு பயத்தினாலதான் இப்படி சொல்றாங்க, வேற ஒன்னும் இல்லை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட வராஜன் பத்தி எங்க சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் எனக்கு நான் கேட்டேன். ஸோ இது மூலயமா அவங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷம். எனக்குமே வாராகியம்மன் பத்தி எத்தனை எத்தனை வீடியோஸ் பண்ணாலும் எவ்வளோ தடவை பேசினாலும் அவங்கள பத்தி பேசும்போதே அந்த சந்தோஷம் தானா வந்துடுது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.